நம்ம வீட்டில் இருந்தவர் ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஆல்ரெடி ரொம்ப பெருசு அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காரு. வச்சிருக்க செயின் எல்லாத்தையுமே முறுக்கி முறுக்கி போட்டுறாரு. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு புதுசாக ஒரு செயினும் ஒரு பெல்ட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மாட்டி விடுறதுக்குள்ளே எங்களே ஒரு வழியாகிடுச்சுங்க. போட்டு அடிக்குது கடிக்குது வாழை வச்சு இடிக்குது என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு பெல்ட்டை வந்து செட் பண்ணி விட்டாச்சு. புது செயினும் ஒரு புது பெல்ட்டும் நான் வந்து வாங்கி போட்டிருக்கேன். இது ரொம்பவே ரேட் அதிகம் தான். இவருக்கு சின்ன பெல்ட்லாம் போட முடியாது, சின்ன செயினும் போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுத்து இழுத்து அது ஈஸியாகவே கட் பண்ணிவிடுவார். நான் இங்கே ஒரு டைம் இழுத்து கட் பண்ணிடுச்சு, இழுத்து இழுத்து பழகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எப்போயோ அந்தளவு அந்த செயினை வந்து அறுத்துடும். எங்கள் வீட்டு நாய் அவர் சும்மா இழுத்து எடுத்து பார்ப்பாரு. கட்டானதுக்கப்புறம் அவர் ரெகுலராக அதை பண்ண ஆரம்பிச்சிட்டார். எவ்வளோ பெரிய செயின் போட்டாலும் இதுக்கப்புறம் இந்த செயின் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு நாய்களோ நாய்க்குட்டிங்களோ இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்களும் மாசத்துக்கு ஒரு செயின் மாற்றிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. கொம்பு தள்ளி நீ தானே அந்த வேலை பார்க்குற, நீ தானே அந்த வேலை பார்க்குற.